பப்பாயா எல்லாருக்குமே பிடிக்கும். ஸோ பப்பாயால் நிறைய ஃபேஷியல் எல்லாமே இருக்குது. நம்மளுக்கு ப்ரிசர்வேட்டிங் ப்ராடக்ட்டும் இருக்குது, ஹோம்மேடாகவும் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி பப்பாயா பீல்லையும் நம்ம வந்து ஃபேஷியல் பண்ணலாம் அப்படின்றத நான் இப்போ காட்ட போகிறேன். நான் அதை நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஒவ்வொரு லைக் அண்ட் சப்போர்ட் அண்ட் லவ் தான் என்னை அடுத்தடுத்த வீடியோக்கு கொண்டு போகும். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ வந்து நம்ம ஃபேஸ் நல்லா வாஷ் பண்ணியாச்சு. வாஷ் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு மில்கில் இந்த மாதிரி பப்பாயாவோட பீலை வந்து தொட்டு எடுத்துக்கோங்க. நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நல்லா டிப் பண்ணி எடுத்துட்டு அதை ஒரு 2 மினிட்ஸ் மசாஜ் பண்ணுங்கள். நம்மளுக்கே தெரியும் மில்கில் வந்து எவ்வளோ கிளென்சிங் ப்ராப்பர்ட்டி இருக்குது. அண்ட் பப்பாயா எக்ஸ்ட்ராக்டில் நம்மளை ஸ்கின்னை பிரைட்டன் பண்ணுறதுக்கு, டைட்டன் பண்ணுறதுக்கு, ரொம்பவே நல்லா எங்காக வச்சுக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். ஸோ நல்லா நீங்கள் இது பண்ணிக்கோங்க. எவ்வளோ மில்க்கு இதுவாக முடியுமோ அவ்வளோ மில்க் நம்ம ஃபேஸுக்கு ஏற்ற மாதிரி ஃபேஸ் அண்ட் நெக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. நம்மளோட தேர்ட்ஸ் இம்ப்யூரிட்டிலாம் எடுத்துக்கும். நான் வந்து ரா மில்க் தான் எடுத்துருக்கேன், நீங்களும் ரா மில்க்கே எடுத்துக்கோங்க. அப்படி பாயில்டு மில்க்னாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி நல்லா மசாஜ் பண்ணிக்கோங்க. எங்கெங்கே இருக்கோ அங்கங்கே மசாஜ் பண்ணிட்டு நம்ம பிக்மெண்டேஷன், ஸ்கார்ஸு, ஸ்பாட்ஸு எல்லாமே, நம்ம ரெட்னஸ்ஸு, டார்க் சர்க்கிள்ஸ் எல்லாமே போகும். பார்க்கவும் ஒரு நேச்சுரலாகவே நம்ம ஹைலைட்டிங் போடாமே நேச்சுரலாக ஒரு க்ளோயிங் கிடைக்கும். நான் இப்போ நல்லா 5 மினிட்ஸ் மசாஜ் பண்ணிவிட்டு நான் வாஷ் பண்ணிட்டு வரேன். ஸோ நான் இப்போ ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் செம்ம க்ளீனாக ஃபேஸ் சில்லுன்னு இருக்குது, செம்ம க்ளீனாக இருக்குது. நல்லா ஒரு ஸ்டெப்லேயும் நல்லா க்ளோ கொடுத்துருக்கு. இப்போ அடுத்தடுத்து நம்ம ஸ்டெப் பண்ண போகிறோம். இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்டெப் ஸ்க்ரப்பிங்க்கு போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம கிளென்சிங் முடிச்சிட்டோம், இப்போ ஸ்க்ரப்பிங். ஸோ நான் இப்போ இந்த பீல் எடுத்துருக்கேன். அதில் வந்து நான் கொஞ்சமாக அணி ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு லைன், இந்த மாதிரி ஒரு லைன் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதில் சுகர் போட்டுக்கிறேன். ஸ்க்ரப்பிங்க்கு சுகர் ப்ராப்பர்ட்டி ரொம்பவே நல்லாயிருக்கும். அணிலேயும் நம்மளுக்கு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி இருக்குது, அதுக்கப்புறமா நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. நம்ம ஸ்கின் க்ளோயிங் கொடுக்கும், பிக்மெண்டேஷன் இது பண்ணும். நேச்சுரல் அணியாக இருந்தால் இன்னும் நல்லது. நான் ஸ்டோவ் பாட்டில் அணி தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இதை வச்சுட்டு நம்ம இப்போ ஸ்க்ரப் பண்ணணும் நம்ம ஃபேஸை. ஸோ ஒரு 2 மினிட்ஸ் ஸ்க்ரப் பண்ண போதும், ரொம்பலாம் கூட ஸ்க்ரப் பண்ண வேணாம். ஸோ நெக்ஸ்ட்டு இப்படி சுகர் கொஞ்சம் இல்லை அந்த மாதிரினா இன்னும் கொஞ்சம் லைட்டாக தொட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் நல்லா பண்ணிக்கோங்க. ஃபேஸ் ஃபுல்லாக இந்த மாதிரி பண்ணணும். நல்லா ஃபேஸ் நெக் இந்த மாதிரி பண்ணிவிட்டு நான் வாஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ நான் பண்ணிட்டு வந்துட்டேன். ஸ்கின் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸ்க்ரப்பிங் பண்ணாலே நம்ம ஸ்கின் சாஃப்டாகிடும். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஒரு மாஸ்க் மாதிரி பண்ண போகிறோம். பட் மாஸ்க் இல்லை, இதுவும் சும்மா ஃபேஸில் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு வந்து நான் டர்மரிக் வந்து சேர்த்துக்கிறேன். இதில் டர்மரிக் சேர்த்து ஒரு 2 மினிட்ஸ் நம்ம இப்படி பண்ணிட்டு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா 2 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. ஒரு மாஸ்க் மாதிரி அப்ளை ஆகட்டும். ஸோ அப்படியே விட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து வாஷ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகலாம். இது 3rd ஸ்டெப், நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகலாம். ஸோ இதை நான் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ நான் இப்போ இந்த ஃபேஸ் பேக் போட்டு முடிச்சிட்டேன். பிரைட்னிங் உங்களுக்கு தெரியும். ஸோ நான் இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு வந்து 4th ஸ்டெப். இதுக்கு வந்து நான் ஒரு ரோஸ் வாட்டர் எடுத்திருக்கேன். ரோஸ் வாட்டர் மட்டும் இந்த பப்பாயால் பீலில் இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதையும் ஜெனரலாக நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம். இது ஸ்க்ரப் பண்ணணும் எதுவுமே அவசியம் இல்லை. ஜெனரலாக அப்ளை பண்ணிவிட்டு தென் நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் எல்லா ஸ்டெப்பும் முடிச்சாச்சு. உங்களுக்கே தெரியும் ஸ்கின் எவ்வளோ சாஃப்டாக, சஃபுல்லாக, செம்ம க்ளோயிங்காக இருக்குது, ரொம்ப சில்லாக இருக்குது, எல்லாமே உங்களுக்கே தெரியும். ஸோ டேன் போயிருக்கும், ஒரு நேச்சுரலாகவே க்ளோ இருக்கும். நம்ம பாருங்கள் எதுவுமே அப்ளை பண்ணல, பேர் ஃபேஸ். ஸோ எவ்வளோ க்ளோயிங்காக இருக்குது பாருங்கள். நம்ம டர்மரிக் போட்டதுனால வேணால் உங்களுக்கு எல்லோ டிண்ட் லைட்டாக தெரியும். ஸோ அதுக்கப்புறம் சரியாக போயிடும். இப்போ நம்ம லாஸ்ட்டாக இது எல்லாம் பண்ணோன்னா நம்ம ரெகுலர் ஃபேவரட் மாய்ஸ்சரைசர் ஏதாவது இருந்தால் அதை நம்ம அப்ளை பண்ணிக்கலாம்.
ஸோ நான் வந்து பாண்ட்ஸ் லைட் மாய்ஸ்சரைசர் தான் யூஸ் பண்ணுறேன். இதை பற்றி நான் வீடியோ நான் ஆல்ரெடி ரிவ்யூ வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் பார்க்கலன்னா நீங்கள் அதை செக் பண்ணி பாருங்கள். அதில் ரொம்ப டீட்டெயிலாகவே சொல்லியிருக்கேன். நீங்கள் இந்த மாய்ஸ்சரைசர் வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதை பார்த்துட்டு வாங்க, நான் ரொம்பவே டீட்டெயில் ரிவ்யூ கொடுத்துருப்பேன். ஸோ மாய்ஸ்சரைசர் போட்டதுக்கப்புறமும் சரி அப்புறமும் சரி எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்க ஸ்கின்னு. ஸோ இப்போ நம்ம பப்பாயா வந்து நம்ம சாப்பிட்டுட்டு வேஸ்ட்டாக தூக்கி போடுற பீலில் நம்ம இந்த ஃபேஷியல் பண்ணியிருக்கோம், அதுக்கே எவ்வளோ ரிசல்ட் பாருங்கள். இனிமேல் பப்பாயா சாப்பிட்டிங்கன்னா அதை தூக்கி போடாமல் வேஸ்ட் ஆக்காமல் நம்ம இந்த மாதிரி ஃபேஷியலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்லர்லாம் ஃபேஷியலுக்கு போனால் ரொம்ப காஸ்ட் ஆகும், நம்ம வந்து டப்புன்னு எங்கேயாவது இப்போ நாளைக்கு கிளம்பினோன்னா இன்றைக்கி நம்ம இது பண்ணிக்கிட்டு பண்ணோன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் இது பண்ணிட்டோன்னா சன்லைட்டில் அவ்வளோவா போகாதீங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து நீங்கள் கிச்சனில் கொஞ்சம் வேலை செய்து கொஞ்சம் மைல்டாக ஆக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா இதை அப்ளை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பாய்.